ரைட். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்னாவே அது குரூப் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தோம். ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த எல்லா அப்ளிகேஷனும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக இருக்குது. ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னா அதில் ரொம்ப மோஸ்ட் பாப்புலர், கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணுங்கிறது மூணு ப்ராடக்ட்ஸு: மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். இந்த மூணு அப்ளிகேஷனுடைய இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும். நம்ம பார்த்த உடனே ஓகே இதுதான், இது இப்படி தான் ஆப்ரேட் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சிக்கலாம். ஒரு அப்ளிகேஷன் எப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மற்ற எல்லா அப்ளிகேஷனும் ஈஸியாக நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓவராலாக எப்படி இந்த மூணு அப்ளிகேஷனுக்கும் ஒரே மாதிரியான இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன பேர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல, ஓகே இங்கே பாருங்கள் இந்த டபுள்யூன்னு இருக்குது இந்த ஐக்கான். இந்த டபுள்யூன்ற ஐக்கான் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா வேர்டினுடைய அப்ளிகேஷன். இதில் இந்த ஏரியாவை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டேப் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒவ்வொன்றும் ஒரு டேப், ஃபைல் அப்படிங்கிறது ஒரு டேப், ஹோம்ங்கிறது ஒரு டேப், இன்சர்ட் அப்படிங்கிறது ஒரு டேப், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேப். குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஆக்டிவிட்டியை எல்லாத்தையும் ஒவ்வொரு டேப்பில் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது என்ன, இவங்களுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா எதையுமே மனப்பாடம் பண்ணாமல் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணணும். புரிஞ்சிக்கிட்டது மூலமாக நான் எதையுமே ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, புரிஞ்சிக்கிட்டு இருந்தனா போதும். இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுட்டுனா எப்போ வேணும்னாலும் ஜஸ்ட்டு இந்த டேப்பில் கிளிக் பண்ணி நான் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான வழி இருக்கணும். ஸோ இது எல்லாமே டேப்புன்னு சொன்னாங்க. அந்த ஒவ்வொரு டேப்லேயும் பார்த்தீங்கன்னா குரூப் இருக்குது. இது பாருங்கள், இது ஒரு குரூப், இது பாருங்கள் இது ஒரு குரூப். இது என்ன கொடுப்பாங்க, டேப் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரூப்பும் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் ஆக்டிவிட்டியை குரூப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த குரூப்பில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது. இந்த ஐக்கானை போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் ஒரு டயலாக் ஓப்பன் ஆகும். எங்கெல்லாம் இந்த குரூப்பில் ஒரு இது இருக்கோ, இந்த ஐக்கான் இருக்கோ, அங்கே கிளிக் பண்ணோம்னா ஒரு டயலாக் ஓப்பன் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த டயலாக்னுடைய ஒரு பார்ட்டு தான். எது எதெல்லாம் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோமோ அது மட்டும் இங்கே இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் இது ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது, இது பேராகிராஃப் குரூப், இது ஃபாண்ட் குரூப், இது கிளிப்போர்ட் குரூப். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் இந்த மெயின் டைட்டிலை ஞாபகம் வச்சேன்னா இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன்ஸ் என்னன்றது எனக்கு ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த மாதிரி இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இது டேப். இந்த டேப்பில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள் ஒரு ஏரோ இருக்குது, இதை கிளிக் பண்ணோன்னா இந்த டேப்பை நான் மினிமைஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ டைப் அடிக்கும் போது அந்த ஆப்ஷன்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா நான் மினிமைஸ் பண்ணிக்கிட்டேன்னா இந்த டாக்குமெண்ட் ஏரியா எனக்கு பெருசாக கிடைச்சிரும். நான் வேணுங்கிற அளவுக்கு நான் ஈஸியாக டைப் அடிச்சிக்க முடியும். வேணுங்கிறப்ப இதை மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த டேப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். டேப்பில் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய டேப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டேபுக்குள்ளாரையும் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் பாருங்கள் இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா என்னாகும், நமக்கு டயலாக் ஓப்பன் ஆகும். எகெயின் இந்த டேபையே நம்ம இன்விசிபிள் பண்ணிக்கலாம், வேணுங்கிறப்போ விசிபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டாப் ஏரியா பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் மெனு, எதுலாம் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோமோ அதை இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அடிக்கடி நான் டைப் அடிக்கும் போதெல்லாம் சேவ் பண்ணணும், அப்போ நான் என்ன பண்ணலாம், இதை இங்கே வச்சுக்கிட்டேன்னா கிளிக் பண்ணி உடனே சேவ் பண்ணிகிட்டே நான் போயிட்டே இருக்கலாம். அதுக்கடுத்தது பாருங்கள் இது ஸ்டேட்டஸ் பார், இந்த ஏரியாவில் ஸ்டேட்டஸ் பார். இப்போ இந்த டாக்குமெண்ட்னா இதில் எத்தனை பேஜ் இருக்குது, இப்போ நம்ம எத்தனாவது பேஜில் இருக்கோம், மொத்தம் எத்தனை வேர்டு இருக்குது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே இருக்குது. அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் அண்டு லேஅவுட் ஏரியா. இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் வந்து ஜூம் பண்ணிக்கலாம், என்னுடைய டாக்குமெண்ட்டு எந்த அளவுக்கு பெருசாக தெரியணுங்கிறத நான் டிசைட் பண்ணிக்கலாம். இது ஜூம் பார். இது லேஅவுட் பார், அதாவது இப்போ இருக்கிறது
பேப்பர் எப்படி பிரிண்ட் ஆக போகுது என்னுடைய கண்டென்ட்டுங்கிறத பார்க்குற வியூ. இதே பார்த்தீங்கன்னா இது வந்து டிராஃப்ட் வியூன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் வந்து எதுவும் டைப் தான் அடிக்க போகிறேன் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு வச்சிங்களேன், இந்த லேஅவுட் வியூ இந்த டிராஃப்ட் வியூக்கு போயிட்டோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளால் டைப் அடிக்க முடியும். ஏன்னா மைக்ரோ இந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ப்ராசஸ் இருக்குது, ஒர்க்கு ரொம்ப கம்மியாகுது இந்த லேஅவுட்டில். ஸோ அந்த மாதிரி நம்ம லேஅவுட் டிஃப்ரெண்ட் லேஅவுட் கொடுத்துருக்காங்க, நமக்கு எந்த லேஅவுட்டில் இப்போ வேணுமோ அந்த லேஅவுட்டில் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பார் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்னுடைய மேலேயோ கீழேயோ பார்க்குறோம். ஸோ இதுதான் இதனுடைய இன்டர்ஃபேஸ், இதுதான் நம்மளுடைய ஏரியா, ஒர்க்கிங் ஏரியா. இந்த ஒர்க்கிங் ஏரியாவில் நம்ம கரண்ட்லி என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு உண்டான மெயின் டாக்குமெண்ட் அங்கே இருக்கும். மைக்ரோசாஃப்ட் வேர்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு டாக்குமெண்ட்னுடைய பேஜ், இதுதான் இங்கே மெயின். இப்போ இதே பாருங்கள், நான் எக்ஸலுக்கு போகிறேன். இது எக்ஸல், எக்ஸல்லையும் பாருங்கள் அதே மாதிரி டேப் இருக்குது, அதே மாதிரி குயிக் ஆக்சஸ் மெனு இருக்குது. கீழே பாருங்கள் ஸ்டேட்டஸ் பார் இங்கே இருக்குது, எகெயின் ஜூம் அண்ட் லேஅவுட் கண்ட்ரோல் இங்கே இருக்குது, வேணுங்கிறப்போ க்ளோஸ் இது பண்ணிக்கலாம். இது பாருங்கள் விண்டோஸ் கண்ட்ரோல்ஸ், இது மினிமைஸ் பண்ணும் மேக்சிமைஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். பாருங்கள் மினிமைஸ் பண்ணணுன்னா மினிமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள் பவர் பாயிண்ட், இங்கே பாருங்கள் பவர் பாயிண்ட்டும் அதே மாதிரி. ஸோ எகெயின் டேப் அதே மாதிரி இருக்குது, கீழே பாருங்கள் ஸ்டேட்டஸ் பார், இந்த இடத்துல ஜூம் கண்ட்ரோல், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, நம்மளுடைய லேஅவுட் வியூ இருக்குது, தென் குயிக் ஆக்சஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ ஒரு இதில் நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை பேஸ் பண்ணி மற்ற எல்லா அப்ளிகேஷன்லேயும் நல்லா பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த கிளாஸில் பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ரிப்பன், ஒரு ரிப்பன் இருக்குது, ரிப்பனில் பாருங்கள் டேப்ஸ் இருக்குது, டேப்ஸில் குரூப்ஸ் இருக்குது, குரூப்ஸில் ஒரு ஐக்கான் இருக்குது, அந்த ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஒரு டயலாக் ஓப்பன் ஆகும். அடுத்தது பாருங்கள் டாகிள்ஸ், டாகிள்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில ஐட்டம் பாருங்கள், இது பாருங்கள் இது ஆன் அல்லது ஆஃப். இங்கே பாருங்கள் சில ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப், இதெல்லாம் பாருங்கள். அதோ இது வந்து எனக்கு புல்லட் வேணும்னா புல்லட் கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல புல்லட் அப்ளை ஆகிருக்குன்றதை தெரிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு என்ன ஆகுது, இது ஆன் ஆகுது இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இப்போ கரண்ட்லி எதை நான் கிளிக் பண்ணியிருக்கேன்றது எனக்கு டாகிள் தெரியுது, அதை தான் டாகிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்தது மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தது குயிக் ஆக்சஸ் பார், ரொம்ப மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது அங்கே இருக்கும், நம்ம ஈஸியாக கிளிக் பண்ணிக்கலாம். விண்டோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஹெல்ப்புங்கிறத பார்த்தோம். ஸோ அது எங்கே இருக்குது, இங்கே ரைட் மோஸ்ட் டாப் மோஸ்ட்டில் இருக்கிறது, இது விண்டோஸ் கண்ட்ரோல் மினிமைஸ் க்ளோஸு இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெல்ப், நமக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இம்மிடியட்டாக அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஹெல்ப் டயலாக் வரும், அதில் நம்ம வேணுங்கிறத சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் வேர்டு ஹெல்ப் இங்கே வருது. சரி, அடுத்தது பாருங்கள் கீழே ஸ்டேட்டஸ் பார், அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் வியூ ஆப்ஷன்ஸு ஜூம் கண்ட்ரோல். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா எம்எஸ் ஆஃபீஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் இது எங்கெங்கே எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரிங்களா, தேங்க்யூ.